ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வயல்நாடு சேனல். இன்றைக்கி நம்ம வயல்நாடு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, கர்ப்பமாகி முதல் 3 மாதத்தில் குழந்தைக்கு இதய துடிப்பு வந்து வரவில்லையா, எதனாலன்னு சொல்லிட்டு காரணம் உங்களுக்கு தெரியணுமா? வாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். குழந்தை பாக்கியம்ன்றது கட்டாயம் எல்லோருக்கும் ஒரு வரமாக தான் இருந்துகிட்ருக்கும். சில பேருக்கு திருமணமான உடனே வந்து குழந்தை பாக்கியம் கிடச்சிடும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய ட்ரீட்மெண்ட் செஞ்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு குழந்தை பாக்கியம்ன்றது கடவுளோட அருளால் வந்து உண்டாகியிருக்கும். அப்படி உண்டாகக்கூடிய குழந்தையும் வந்து பார்த்திங்கன்னா முதல் 3 மாதத்தில் அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு இது செக் பண்ணும்போது பாசிட்டிவ் இருக்கும், குழந்தையும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் முதல் 3 மாதத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு வந்து இதய துடிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு டாக்டர்கள் செக் பண்ணும்போது வந்து சொல்லிடுவாங்க. இது கட்டாயம் அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய வழியாகவே இருந்துகிட்ருக்கும், ரொம்ப பெரிய இழப்பாகவும் வந்து இருந்துகிட்ருக்கும். எதனால் இந்த மாதிரி குழந்தைக்கு இதய துடிப்பு வந்து இல்லாமல் போகுது முதல் 3 மாதத்தில்? முதல் 3 மாதத்தில் இந்த மாதிரி இதய துடிப்பு இல்லாமல் போகிறதுக்கு இந்த 2 விஷயங்கள் மட்டும்தான் வந்து காரணமாக இருக்கும். முதல் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண் கர்ப்பம் அடைகிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண் பெண்ணோட எக்ஸ்ஒய் குரோமோசோம்கள் இணைந்து தான் வந்து ஒரு கரு வந்து உருவாகின்றது. அந்த கரு தான் வந்து ஆண் குழந்தையாகவோ பெண் குழந்தையாகவோ வந்து உருவாகிட்டுருக்கு. அந்த எக்ஸ்ஒய் குரோமோசோம்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி ஆணிடமிருந்து வரக்கூடிய குரோமோசோம்கள் வந்து குரோமோசோன் வந்து சரியான விகிதத்தில் நல்ல ஒரு ஹெல்த்தியான குரோமோசோம்களாக இல்லாமல் இருந்து, இல்லை நார்மலான குரோமோசோமாக இருந்து அது பெண்ணோட குரோமோசோமுடன் இணைந்து உருவாகிற குழந்தை தான் வந்து இந்த மாதிரி நடுவுலே வந்து பாதியிலே வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து அவங்களுக்கு செக் பண்ணும்போது கிடைச்சாலும் சில மாதங்களில், அதாவது 1-2 வாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து அந்த குழந்தை உருவாகக்கூடிய கருவானதுக்கு இதய துடிப்பு வந்து கிடைக்காம போகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம். அதாவது ஆணிடமிருந்து கிடைக்கக்கூடிய குரோமோசோம் வந்து நல்ல ஹெல்த்தியான குரோமோசோமங்களாக வெளிப்படாமல் இருக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கப்பிள்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கன்சீவ் ஆகியும் அவர்களுக்கு வந்து குழந்தைக்கு வந்து இதய துடிப்பு கிடைக்காமலே போகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம். கண்டிப்பாக வந்து பெண்ணுக்கிட்டேருந்து வரக்கூடிய குரோமோசோம்களில் வந்து இந்த மாதிரி குறைபாடுகள் ஏற்படாது. அதற்கு முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஆண்கிட்டேருந்து வரக்கூடிய குரோமோசோம்கள் வந்து நல்ல சத்தானதாக இல்லாததாக இருக்கிறது மட்டும்தான் ஒரு காரணம் இருந்துட்டுருக்கும். அதற்கு தம்பதியர் வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக ஆண்கள் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி குழந்தைக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு வந்து வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி கன்சீவ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹார்ட் பீட் குழந்தைக்கு வந்து கிடைக்காம போச்சுன்னா, செகண்ட் டைம் நீங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணும்போது நிச்சயம் அந்த ஆண்கள் வந்து கொஞ்சம் கவனமாக வந்து விந்தணுக்களோட குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸாக வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து குழந்தைக்கு வந்து ட்ரை பண்ணணும். அதாவது உங்களோட ஸ்பெர்ம்ஸோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான லெவலில் இருக்கா மாதிரி நீங்கள் வந்து அதுக்கேற்ற ஃபுட்ஸ் அண்டு டேப்லெட்ஸில் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து குழந்தைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து நீங்கள் அடுத்து கன்சீவ் ஆகக்கூடிய குழந்தை உருவாக்குனாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஹார்ட் பீட் இல்லாமல் போகிற பிரச்சனைன்றது ஏற்படவே ஏற்படாது. அதுக்கப்புறம் வந்து சில பேர் கேட்பீங்க, மேடம் ஃபஸ்ட்டு நாங்கள் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹார்ட் பீட் இல்லாமல் அபர்ஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, அப்போது நான் செகண்ட் டே எங்களுக்கு இந்த மாதிரி ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இது குரோமோசோம்களின் ஒரு குறைபாட்டினால தான் வந்து ஏற்படுறதுனால நிச்சயம் வந்து ஆண் பெண் இருவரும் வந்து கண்டிப்பாக இந்த குரோமோசோம்கள் ஹெல்த்தி இது உள்ள நீங்கள் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக ஆண்கள் கட்டாயம் கவனம் செலுத்த வேண்டும். ஏன்னா இதனால் மட்டும்தான் வந்து உங்களுடைய குழந்தைக்கு வந்து ஹார்ட் பீட் இல்லாமல் போகிறதுக்கான ஒரு காரணம். முறை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் கர்ப்பம் அடைஞ்சு நீங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட் பார்க்கும்போது முதல் 2 மாதம் கூட நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சில குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரு வளர வளர வந்து 3rd மாதத்தில் எடுக்கும்போது ஹார்ட் பீட் இல்லாமல் போகணும், அந்த மாதிரி பிரச்சனை வந்து ஏற்படும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த உருவாகியிருக்க கருவானது ஒரு 2 மாத அளவு சக்தி கொண்டதாக தான் இருக்கும். அதாவது அந்த குரோமோசோம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த மாதங்களுக்கு வந்து ஒரு நல்ல வலிமையான குரோமோசோமாக இல்லாமல் போகிறதுனால தான் வந்து உங்களுக்கு வந்து முதல் 2 மாதம் நல்லா இருந்த குழந்தை கூட வந்து பார்த்திங்கன்னா 3rd மாதம் வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அதால் வளர முடியாமல் போகிறதுனால தான் வந்து ஹார்ட் பீட் லெவலுன்றது சுத்தமாக வந்து கம்மியாயிட்டு குழந்தை வந்து அபார்ட் பண்ணுற அளவுக்குலாம் வந்து போகிறது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ஆண்கள் கொஞ்சம் உணவில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ஸ்பெர்ம்ஸோட குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அடுத்த விஷயம், 2வது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எதனால் இந்த மாதிரி ஹார்ட் பீட் இல்லாமல் போகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்போ உங்களுடைய கர்ப்பத்தை உறுதி செஞ்சுங்களோ, பெண் வந்து உறுதி செஞ்சுங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாகவே இருக்க வேண்டும். என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களுடைய பெண்ணுறுப்பிலிருந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் ஆகாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா 2வது முறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆனால் கூட அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதய துடிப்பு வந்து இல்லாமல் போகிறதுக்கு ஒரு காரணமாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எப்போ கன்சீவ் ஆனது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுதோ அதில்
டைம் நீங்கள் வந்து உங்களுடைய பெண் உறுப்பையும் நல்லா வந்து சுத்தமான முறையில் வந்து மெயின்டைன் பண்ணுனா, முடிந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெது வெதுப்பான நீரில் வந்து கல் உப்பு இல்லை வந்து மஞ்சள் போட்டு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சோப்பு, அதாவது ரசாயனம் கலந்த சோப்பு கலவையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எலுமிச்சை நீரில் சும்மா கொஞ்சமாக எலுமிச்சை நீரில் கூட நீங்கள் குளிக்கும்பொழுது வெது வெதுப்பான எலுமிச்சை நீரில் கூட நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் வந்து வராமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்துகிட்ருக்கும். மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி குழந்தைக்கு ஹார்ட் பீட் இல்லாமல் போகிறதுக்கு இந்த ரெண்டு காரணங்கள் தான் வந்து அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போ கன்சீவ் ஆனது நீங்கள் உங்களுக்கு தெரியுதோ அதிலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அந்த கருவை வந்து வளர்க்கறதுக்கான ஆரோக்கியமான உணவுகளை வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து தேவையில்லாமல் ஜங்க் ஃபுட்ஸு, மற்ற ஹீட்டான உணவுகள் இதெல்லாம் வந்து எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தையோட இதய துடிப்பை பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய இதுவாக இருக்கும். ஏன்னா குழந்தை தங்கினோடுமே அடுத்தடுத்த நாட்கள் வந்து அது வளர ஆரம்பிக்கணும். அதற்கு நம்ம கட்டாயம் அந்த கரு வளர்கிறதுக்கான உணவுகள் தான் அதிகமாக எடுத்துக்கணுமே தவிர, நம்ம எப்பவும் போல் கேர்லெஸ்ஸாக வந்து அது பாட்டு இருக்கும் நல்லபடியாக வளரும்னு சொல்லிட்டு நம்ம இருக்கவே கூடாது. ஹெல்த்தியான உணவுகள், முழுக்க முழுக்க கரு வளர்கிறதுக்கான உணவுகளையே நீங்கள் தேர்ந்தெடுத்து அதை நீங்கள் வந்து சாப்பிடணும். இது வந்து முதல் 3 மாதத்திற்கு நீங்கள் இந்த முறையை ஃபாலோ பண்ணாலே நிச்சயம் இந்த மாதிரி உங்களுக்கு இடையில் கருசிதைவு இல்லை குழந்தைக்கு இதய துடிப்பு இல்லாமல் போகிறதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து தடுத்துடலாம். சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான குழந்தையும் வந்து நல்லபடியாக பிறக்கும். முக்கியமாக இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் இந்த விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால தான் இதற்காக ஒரு வீடியோ போடணும்னு சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும். வேறு ஏதாச்சும் இந்த வீடியோ சம்மந்தமாக என்ன டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.